அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு பாடம் தமிழ், இயல் ஒன்று, உரைநடை உலகம், கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவருக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வியை புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள். நிகழ்வு ஒன்று. சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அவ்வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று கேட்டார். நிகழ்வு இரண்டு. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவரிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம். குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். நிகழ்வு மூன்று. பள்ளி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அவரும் எழுந்தார். அனைவரும் எழுந்து நின்றனர். அப்பொழுது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். அனைவரும் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவருக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். நிகழ்வு நான்கு. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்த உடன் வந்த அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடம் போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்துக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அவர் கூடி முடிப்பதற்குள், நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க ஒரு மாணவருக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவரின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் அவர்களால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராசர் ஆவார்.
காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர். இப்படியெல்லாம் இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவரும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இவ்வாறாக பாடம் நிறைவுக்கு வருகிறது. நீங்களும் 2-3 முறை படித்து இவ்வுரைநடையினுடைய மைய கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.